நண்பர்களே, இந்த முழு வீடியோவிலையும் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம இந்த வெட்டு முள்ளை யூஸ் பண்ணி எப்படி மீன் பிடிச்சிருக்கோன்றதான். நண்பர்களே, இந்த வெட்டு முள்ளை பார்த்தீங்கன்னா மூணு ஹூக் இருக்கும், ஒரே வெட்டு முள்ளில் மூணு ஹூக் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு வெட்டு முள்ளை வந்து தூண்டியில் மாட்டி மீன் பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்படி தான் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா புழு எதுவுமே நாங்கள் கோர்த்து போட மாட்டோம், சும்மா தூண்டிலில் இந்த வெட்டு முள்ளை போட்டு தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் நண்பர்களே. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், ஆறால் மீன்லாம் அதிகமாக கிடக்கு. இப்போ தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விழுது. ஸோ அந்த மீன்லாம் கீழே இருக்க குட்டையிலேருந்து அந்த சைடு குளத்துக்கு குதிக்கிறக செட்டி அந்த இடத்துல கூட்டமாக நிறைய மீன்கள் இருக்கும் நண்பர்களே. எல்லாம் அரை கிலோ ஒரு கிலோ சைஸில் வந்து பெருங்க பாருங்கள் நண்பர்களே. நமக்கு இந்த ஒரு ஜிலேபி மாட்டிட்டு பாருங்கள். இந்த ஜிலேபி பார்த்தீங்கன்னா நல்லா அரை கிலோ சைஸு. ஆனால் இந்த ஜிலேபி வந்து நம்ம பாதி தூரம் வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு நண்பர்களே பாருங்கள், மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த ஒரு ஜிலேபி தான் மிஸ் ஆயிருக்கும் நண்பர்களே. அடுத்தடுத்து நம்ம நிறையா ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம், ஆறால் மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுமுள்ள எந்த ஒரு புழு எதுவுமே நாங்கள் போட்டிருக்க மாட்டோம் நண்பர்களே. சும்மா அப்படியே சுண்டுவோம், அப்படியே மீன் மாட்டிடும். அது எப்படின்னா உள்ளக்க தண்ணிக்குள்ளே மீன் இருக்கும், அந்த வெட்டுமுள்ள வந்து உள்ளக்க போட்டுட்டு அந்த சும்மா குட்டமாக்குள்ள சுண்டுவோம். சுண்டுறது வந்து அந்த முள் வந்து கரெக்டாக மாட்டியிருந்தா ஒரு ஜிலேபி மாட்டிருக்கு பாருங்க. எதுவுமே வாயில் மாட்டாது, வயிறு பகுதி முதுகு பகுதியில் வந்து சும்மா குளிக்கி மாதிரி கொண்டி போட்டு தூக்கிடுவோம் நண்பர்களே. பாருங்க நல்லா ஒரு அரை கிலோ சைஸு நல்ல மீன். இதெல்லாம் தான் பார்க்க சின்னதாக இருக்குது நண்பர்களே, உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது. பட் ஆனால் நல்லா அரை கிலோ சைஸ் நண்பர்களே, அருமையான ஜிலேபி மீன். நம்மளுக்கு வந்து கேமராமேன் வந்து யாருமே கிடையாது நண்பர்களே. நாங்கள் மட்டும்தான் சும்மா வீடியோ எடுக்க கூட ஆள் கிடையாது, அதான் சும்மா திண்டில் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கோ. அதனால் இப்போ கரெக்டாங்க பாருங்கள், நம்மளுக்கு அடுத்த ஒரு ஆறால் மீன் மாட்டிட்டு நண்பர்களே. பாருங்க ஆறால் மீன், இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆறால் மீன் தான். பட் ஆனால் நமக்கு வந்து பெரிய பெரிய ஆறால் மீனும் நிறைய மாட்டினுச்சு பாருங்க. இந்த மீன் வந்து வயிற்றுல தான் அடிச்சிருக்கு, எந்த மீனுமே வாயில் இது சும்மா தூண்டும் போது கரெக்டாக அந்த மீன் அந்த சைடு போகும்போது அடித்து தூக்கிடுவோம் நண்பர்களே. இந்த ட்ரிக்கு வந்து நாங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம், அந்த மீன் பிடிக்கிற ட்ரிக்லாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படிலாம் மீன் பிடிச்சது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக யுக்திகளை வந்து நாங்கள் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறோம், அதை உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம எப்படிலாம் மீன் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். கடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஹேண்ட்லைன் போட்டு தான் மீன் பிடிப்போம், அதேமாதிரி குளங்களில் வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிறோம் நண்பர்களே. அடுத்த மறுபடி போட்டாச்சு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேரம் போனாலே இந்த ஏரியாவுக்கு வந்துடுவோம் நண்பர்களே. எப்போவுமே இந்த ஏரியாவிலே தான் கிடக்கிறது மீன் பிடிக்கிறது, அங்கேயே பொறிச்சு சாப்பிட்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு ஆறால் மீன் மாட்டிக்கிட்டு பாருங்க என்ன துள்ளு துள்ளுறான்னு. நண்பர்களே, இந்த ஆறால் மீன் வந்து முதுகில் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இங்கிலீஷ் படத்துலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பைக்கில் போகிறவங்க திருடனை பிடிக்கிற காட்சி, திடீர்னு ரோட்டில் ஒரு கம்பி மாதிரி விடுவாங்க, சட்டுன்னு இப்படி செலுத்தினா கிச்சு கிச்சுக்குன்னு ஒரு நாலஞ்சு கம்பி தூக்கிட்டு நிற்கும், வண்டி டயர் பஞ்சர் ஆயிரும். அதே மாதிரி அதோட முதுகு ஃபுல்லாகவே நீள நீளமாக ஒரு முள் இருக்கும் நண்பர்களே, ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட பெரிய ஆறால் மீன்னா ஒரு 20-25 முள் அதே மாதிரி இருக்கும், உள்ளக தான் இருக்கும். நம்ம பிடிக்க போனால் சட்டுன் மேலே தூக்கிடும் நண்பர்களே. ரொம்ப டேஞ்சரான மீன், கையை அப்படியே ஃபுல்லாக கிழிச்சிட்டு வந்துடும், ஒரு முள் குத்தாது. அதில் எத்தனை முள், 10 முள் இருக்கலாம், 10 முள் குத்தி கிழிச்சிடும், கையெல்லாம் அப்படியே ரத்த காவாயிரும் நண்பர்களே. மறுபடியும் போட்டாச்சு, மறுபடியும் நமக்கு ஒரு ஆறால் மீன் மாட்டிடுச்சு நண்பர்களே. இந்த ஆறால் மீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் ஆறால் மீன் பிடிக்கிறதெல்லாம் அப்படியே தண்ணியில் விட்டுருவோம், இல்லை அன்னைக்கு வேறு யாருக்காவது கொடுத்து விட்ருவோம். அன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணங்கம் பார்த்தீங்கன்னா, தம்பி ஆறால் மீன் வந்து சூப்பராக இருக்கும் தம்பி, குழம்பு வச்சு சாப்பிட்ட அன்றைக்கி அப்படியே சால மீன் குழம்பு மாதிரி இருக்கும், எனக்கு தந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். நாங்கள் ரெகுலராக ஆறால் மீன் பிடிச்சா அந்த அண்ணனுக்கு ஃபோன் போட்டுருவோம், அந்த அண்ணங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நண்பர்களே. நாங்கள் அந்த ஆறால் மீன் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, பிடிக்கிற மீன் நம்ம டைம் பாஸ் தான் சும்மா மீன் பிடிப்போம். அதனால் மீன் பிடிச்சிட்டுன்னாக்கி யாருக்காவது ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க சாப்பிடுவாங்க நண்பர்களே. யாராவது ஆறால் மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நாங்களும் இனிமேல் வந்து ஆறால் மீனை வந்து பொறிச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு இருக்கோம். இப்படி இருக்குன்னு ஆறால் மீன் பார்த்தீங்கன்னா அப்படி தோலை நல்லா அப்படியே ஃபுல்லாக உரிச்சிடலாம், சூப்பராக இருக்கும். உரிக்கிறதுக்கு நல்ல இந்த பாம்பு தோலை உரிச்சு போடுற மாதிரி இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு ஆறால் மீன் தான் மாட்டியிருக்கும்,
இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆறால் மீன் வந்து எங்கள் குளத்தில் வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. இந்த முறை தான் நம்மளுக்கு நிறைய ஆறால் மீன் வந்து நம்ம குளத்தில் வந்திருக்கு. இப்போ மறுபடி போட்டோம் நண்பர்களே. சும்மா அந்த மாதிரி தான் உள்ளக்க தண்ணிக்குள்ளே வந்து அந்த வெட்டு முள்ளை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம குத்தம்பாக்கில் ஒரு சுண்டு சுண்டுறதா சுண்டும் போது அந்த பக்கத்தில் போகக்கூடிய மீன்களோட தோலில் அந்த வெட்டு முள்ளுங்க பாருங்கள், இந்த வெட்டு முள்ளு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த சின்ன ஒரு கண்ணாடி மீன் எவ்வளோண்டு மீன் பாருங்கள். இந்த மீன் கூட நம்ம குத்தம்பாக்கில் அடிச்சிருக்க நண்பர்களே. இதை மாதிரி நிறையா மீன்கள் வந்து மாட்டினுச்சு. ஆனால் வந்து நாங்கள் இந்த ஒரு மீன் தான் உங்களுக்கு காமிச்சிருப்போம் அந்த வீடியோவில். பாருங்கள், இது ஒரு கண்ணாடி மீன், ஃபுல்லாக உடம்பு உள்ளக்க உள்ளதெல்லாம் அப்படியே தெரியுது நண்பர்களே. இந்த மாதிரி தான் சும்மா குட்டமாக்கில் அடிக்கிறது தான். அடித்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து ஒரு 10-12 ஜிலேபி நல்லா பெரும்பு சைஸில் கட்டச்சிடும் நண்பர்களே. நம்மளுக்கும் அப்படி போட்டு பிடிக்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், நம்மளுக்கும் நல்லா நேரம் போகணும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு அண்ணங்க தூண்டில் போட்டுட்டு இருந்தார், மண்புழுவை வச்சு தூண்டில் போட்டார். ஆனால் அவருக்கெலாம் அந்தளவுக்கு மீன் எதுவுமே மாட்டலை. நாங்கள் போட சட்டு சட்டு நாங்கள் தூக்கிட்டே இருந்தோம். அவர் ரொம்ப நேரம் உட்காந்து அப்படியே பிடிச்சிட்டு இருந்தார். கடைசி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜிலேபி என்னும் போது மாட்டினுச்சு. ஆனால் நம்ம போட போட மீன் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு நண்பர்களே. நமக்கு ராசியோ என்னமோ தெரியாது, ஆனால் நம்ம மீன் போட்டுனே சட்டு சட்டுன்னு பிடிக்குவாங்க பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு ஜிலேபி, 1.5 கிலோ சைஸ் இருக்கும் ஜிலேபி, நல்லா 1.5 கிலோ சைஸுக்கு நல்லா மாட்டுது நண்பர்களே. பாருங்கள் இந்த மீன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வாயிலே அடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து நம்ம வெட்டு முளை கடிச்சிருக்காது, ஆனால் வாயிலே அடிச்சுட்டு நண்பர்களே, வாயில் அடித்து தூக்கியிருக்கோம். தூக்கி காமிக்க பாருங்கள். இந்த ஜிலேபி வந்து நிறைய ரகங்கள் இருக்குது ஜிலேபியில். எங்கள் ஊர் குளத்துலேயே நிறைய இந்த ஆந்திரா ஜிலேபி அப்புறம் நாட்டு ஜிலேபிலாம் வரும். இது வந்து நாட்டு ஜிலேபி தான் நண்பர்களே. நாட்டு ஜிலேபி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க போய் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கலராக தெரியுது. மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ஜிலேபி நல்லா கருப்பாக தான் இருக்கும். ஆந்திரா ஜிலேபி பார்த்தீங்கன்னா நல்ல சிகப்பு கலரில் இருக்கும் பாருங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிடுச்சு. இவ்வளோ மீன், ஆறால் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீன் பிடிச்சிட்டோம். அடுத்த ஜிலேபி 1/2 கிலோ சைஸில் 2 மீன், அதுக்கப்புறமா மறுபடியும் போட்டிருக்கோம் பாருங்க நண்பரே. மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்கிங்க, பார்த்துட்டு அப்படியே பேர்றீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க நண்பர்களே. நாங்களும் வந்து தளராமல் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். அடுத்து ஒரு 6 மீன் மாட்டிடுச்சு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வந்து எப்படிலாம் மீன் பிடிக்கும், உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், எங்களுக்கும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும்ல. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள் அடுத்த ஒரு 6 மீன், அதுவும் வயிற்றுலேயே தான் அடித்து தூக்கியிருக்கோம் நண்பர்களே. யாராவது 6 மீன் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், 6 மீன் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. நாங்களும் 6 மீனை வந்து அடுத்த பிடிச்சனைக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த இடம் வந்து குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறுபடியும் ஒரு 6 மீன் மாட்டிக்கிடுச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கும். அவன் பாபநாசம் அம்பா சமுத்திரம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் வந்து அருமையாக இருக்கும் நண்பர்களே. குளத்தில் தண்ணி வந்துட்டுனாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்போவுமே குளத்துலேயே தான் கிடக்கிறது மீன் பிடிச்சிட்டு பாருங்கள் நண்பர். இந்த 6 மீன் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணுவோம். இவன் இப்படி துருடானேன்னு சொல்லிட்டு அந்த அவனை போய் பிடிச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், கையெல்லாம் சோழி முடிஞ்சது, முதுகில் சரியான அந்த ஜிலேபிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது பெருசாக இருக்கும். ஆனால் 6 மீனுக்கு வந்து 1/4 இன்ச் தான் இருக்கும் முள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது நண்பர்களே. அதனால் நாங்களே சும்மா கையில் வச்சுட்டு தான் வீடியோக்கள் எடுக்கிறது. அதனால் மறுபடியும் நம்மளுக்கு அந்த வெட்டு முள்ள ஒரு 7 மீனும் மாட்டிக்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்து இந்த மீனை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு போடுறோம் நண்பர்களே. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.